வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை நாம் வந்து வெறுமனே உடலை சுமந்து கொண்டு தெரியும் உயிர்கள் மட்டும் அல்ல நாம் ஒவ்வொருவரும் ஒரு சக்தி மையம் எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் எனர்ஜி ஃபீல்டோடு இருக்கவங்க தான் அதனால் ஏதோ உடம்ப தாங்கிட்டு இருக்க முடியாமல் போக முடியாமல் அப்படி அழுது சளிச்சிருக்கேன் அந்த மாதிரியான சோக வாழ்க்கை என்பது நமக்கு தேவையில்லை இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா நம்ம எனர்ஜி ஃபீல்டாக இருக்கிறதுனால நாம் இருக்கிற இடத்த சுற்றி நம்மளோட எனர்ஜி பரவிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம நல்லா பாசிட்டிவாக இல்லை ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரிலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூடிலேயே இருக்குன்னு வச்சுக்குவோம் நல்ல உடன்பாட்டு பாடல்களையே கேட்குறோம் எதிர்மறைப்பாடல்களை கேட்குறதில்ல உடன்பாடாக பேசுகிறோம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளத்தில் ஒரு அமைதியாக இருக்கும் நடுநிலையோடு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிரும் இதை அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபிக்கில் அதை வந்து ஆறாவாக எடுப்பாங்க நம்மளை சுற்றி இருக்க அந்த வைப்ரேஷனை வச்சு அந்த ஒளி ஃபார்ம் ஆகும் இப்போ பிப்ஜியார் மாதிரி ஏழு வகை ஒளி நம்ம சுற்றி இருக்கோம் இந்த ஒளியில் எது அடர்த்தியாக இருக்கோ அந்த விஷயம் நம்மகிட்ட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த ஆறாவை வச்சு வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம் இருக்குது அந்த வைத்தியத்திலலாம் அந்த ஒளியோட அளவை வச்சு உங்களுக்கு என்னென்ன வண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால இந்தந்த உறுப்புகள் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தரும் எனர்ஜி ஃபீல்டு போகும்போதெல்லாம் உங்களை சுற்றி அந்த எனர்ஜி எப்படி நம்ம ஒரு சென்ட் அடித்தோம்னா வாசம் கூடவே வருதோ அது மாதிரி நம்முடைய எண்ணங்களை வச்சு நம்முடைய மூடு நம்முடைய வைப்ரேஷன் இதை வச்சு நம்மளை சுற்றி ஒரு சக்தி மையம் ஃபார்ம் ஆகிருக்கும் அது நம்ம கூடவே வரும் நம்ம யாரை தொட்டு பழகினாலும் தொடு உணர்ச்சி வழியாக அது அவங்ககிட்ட போயிடும் பார்த்து பேசணும்னா கண்ணு வழியாக போயிடும் அந்த விஷயங்கள் அப்போ வீட்லேயே இருக்கோன்னா கூட நம்முடைய உணர்வுகள் நம்முடைய இன்பமான உணர்வுகள் துன்பமான உணர்வுகள் நம்முடைய சோக வாக்கியங்கள் எல்லாமே சுற்றி இருக்க அத்தனை பொருளையும் பதிவாயிருக்கும் உட்கார்ந்துருக்க நாற்காலிலேருந்து உங்கள் சுவர்கள்லேருந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பரவி இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால தான் பல வீடுகளில் ரொம்ப சோகமாகவே இருந்து பழகினவங்க வீடுகளில் என் நேரம் இந்த விளங்காதவையில் இருக்கானே சன் டிவி கலைஞர் டிவி இந்த விஜய் டிவி இந்த எடுபட்ட வயலுக போடுற இந்த கேவலமான சோகமான சீரியல்களையே பார்த்து இந்த கெழுடுகள் வீட்டில் சோகம் மூட்டையாக உட்காந்துருக்கும் அப்படி உட்காந்துருந்தால் அந்த சோகத்தில் பூரா அந்த சோகம் இப்போ படந்துறதுனால வெளியில் வரும்போது வெளியில் இருக்கும்போது கூட நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்தவுடனே டென்ஷன் ஆகிடுவாங்க காரணம் அந்த சோதிலையெல்லாம் பதிவாகிருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் இந்த பொங்கலை ஒட்டி இந்த அடித்து விட்ருவாங்க இந்த கால்சியத்துக்கு என்ன பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பழைய பதிவெல்லாம் சமஹாரம் பண்ணிடும் அப்போ புது வண்ணம் அடித்து பொங்கலை எதிர்கொள்கிறதுன்றது ஒரு பழக்கம் இன்றைக்கும் கிராமங்களில் பொங்கல் வருதுன்னா வெள்ளை அடிக்கணும் வெள்ளை அடிக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி பழக்கம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பேர்டு வைப்ரேஷனை கிளியர் பண்ணுறது அதனால் நாம் எப்பயுமே நம்மளை பொருத்தில் உள்ள நல்ல பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய உடன்பாட்டு சிந்தனைகள் உடன்பாடான விஷயங்களை கேட்குறது உடன்பாடான பாடல்களை பாடுவது உடன்பாடான பாடல்களை கேட்பது ஒருவருக்கொருவர் ஒரு தகராறு வந்துச்சுன்னா சீக்கிரமாக அந்த தகராறு முடிச்சுட்டு அந்த தகராறோட அந்த சோகத்தோட ஆயுள குறைச்சிடணும் ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா அதை இன்னும் பெருக்கும் விதத்தில் நல்லா இன்னும் அதிகமாக ஜோக் அடித்து அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பல்கி பெருகி அதை நம்முடைய வீட்டு சோறுகளில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அதனால தான் பன்னீர் கண்ணையா யோகி ஐயா சொல்லுவார் படுக்கையை விட்டு எந்திரிச்சா கூட அந்த படுக்கையை நல்லா தட்டி அதை துண்டு எதையாவது வச்சு தட்டி அந்த தூக்கு அணுக்களை நித்ரா தேவியை விரட்டி அடிங்க நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் போ போன்னு அடித்து விரட்டி அடிங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி எவ்வளோ க்ளவோ நீங்கள் பயன்படுத்துறதுல அழுக்காக இருக்கோ அதில் பழைய பதிவுகள்லாம் உட்காந்துருக்கும் அதனால் நீ குளிக்கிறதோட அந்த துணிமணிகளையும் நல்லா துவச்சி வெயிலில் காய வச்சு அந்த சோக பதிவுகளெல்லாம் நீக்கிட்டு புத்தம் புதுசாக நீ விரித்து பழகணும் அப்படின்னு சொல்லுவார் பண்டிட் கன்னியா யோகி இப்போ நாம் பயன்படுத்துகிற பொருள் வீடு அப்படி மட்டும் இல்லை நம்ம ஒரு கார் ஓட்டுறோம் அல்லது ஒரு பஸ்ஸை ஓட்டுறோம் அல்லது ஒரு ட்ரெயினை ஓட்டுறோம் அது ஃப்ளைட்டே ஓட்டுறோம்னாலும் இப்போ அந்த மொத்த காரும் ஓட்டுபவரின் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஒரு பஸ்ஸில் ஐம்பது பேர் உட்காந்துருந்தாலும் ஓட்டக்கூடிய ஓட்டுனர் இருக்கார் டிரைவர் அவருடைய மூடில் தான் அந்த பஸ்ஸு போகணும் ஒரு ட்ரெயின் போகுதுன்னா கூட உட்காந்துருக்க ரெண்டு டிரைவரோட மூடை வச்சு தான் அந்த ட்ரெயின் போகும் ஒரு ஃப்ளைட் போகுதுன்னா வானத்தில் அந்த விமானத்தை செலுத்தக்கூடிய அந்த ரெண்டு பைலட்டோட மூடை வச்சு தான் அந்த விமானத்தோட வைப்ரேஷனே இருக்கும் அது பல பேருக்கு உணர முடியாது இப்போ ஒரு டிரைவர் காரை வந்து டென்ஷனாக ஓட்டினான்னு வச்சுக்கோங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு உதரல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அவர் மட்டும் ஓட்ட மாட்டார் பின்னாடி உட்காந்துருக்கவங்க சைடில் உட்காந்துருவாங்க எல்லோரும் கற்பனையாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆ பார்த்து ஆ பிரேக்கை ஆ பார்த்து முன்னாடி அது வருது இது வருதுன்னு சொல்கிறீங்கனாலே என்ன அர்த்தம் ஓட்டுறவர் வந்து முழு கான்ஃபிடன்ஸோடு ஓட்டலை அவரே பயந்துக்கிட்டு தான் ஓட்டுறார்னு அர்த்தம் பின்னாடி இருக்கிறவங்களாம் பயம் இருக்கும் சரியா இப்போ ஓட்டுறவர் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் ரிலாக்ஸாக ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்க சைடில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே கமெண்ட் கொடுக்க வராது ஏன்னா அவங்க ரிலாக்ஸாக படுத்துருப்பாங்க ஏன் அவர் ரிலாக்ஸாக இருக்கார் வண்டி ஃபுல்லாக அந்த ரிலாக்ஸு வைப்ரேஷன் பரவிடும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பையன் பொண்ணு அவங்கெல்லாம் சொல்லுவாங்க சில நேரத்தில் நாங்கள் லாங் டிரைவ் போவோம் ஏதாவது ஊர்களுக்கு போவோம் அப்போ போகும்போது மாறி மாறி ஓட்டுவோம் அப்போ நான் ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பித்தோடனே தூக்குச்சடவுலே என் பொண்ணு சொல்லும் அப்பா ஓட்டுறாரா அப்படின்னு ஆமாம் அதான் ஃப்ளைட்டு மாதிரி அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் போகுது அப்படின்டுவாங்க ஏன்னா நான் கார் எடுத்தேன்னா ஆக்சிலெண்ட்டு விருதுன்னு மிதிக்க மாட்டேன் வேகமாக எடுக்க மாட்டேன் ஒரு ஃபெதர் டச் தான் எப்பயுமே காரை ஓட்டுறதில் நிறைய டெக்னாலஜி இருக்குது அதாவது எரிபொருளுக்கு குறைச்சலாக குடிச்சிருக்கும் ஆனால் நீண்ட தூரம் வேகமாக போயிருக்கும் அதுக்கு அந்த ஓட்டுற விதத்தில் நிறைய டெக்னிக் உண்டு நுட்பங்கள் இருக்குது இப்போ போக்குவரத்து துறையில் அந்த மாதிரி நுட்பமாக ஓட்டுற டிரைவர்களுக்கு தான் பரிசு கொடுக்குறாங்க ஏன்னா டீசல் மிச்சப்படுத்துனதுல இவர் தான் நம்பர் ஒன் அவங்களாம் என்ன செய்கிறாங்க ஆக்சிடென்ட்டு விற்றுனு மிதிக்கிறது இல்லை அந்த வண்டி என்ஜின் தண்டியும் மெதுவாக போவாங்க அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் மெதுவாக கொண்டு போவாங்க என்ஜின் போதுமான அளவு வாமப் ஆகிருச்சுனா தான் நம்ம வந்து வேகமாக கொண்டு போகணும் எடுத்தவொன்னே விற்றுனு மிதித்தோம்னா அந்த என்ஜின் வந்து நிறையா டீசலில் குடிக்க ஆரம்பிச்சிடும் எரிபொருளை குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதோடய இயக்கத்தில் வந்து ஒரு முரண்பாடு வந்துடும் அதனால் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வண்டியை ஓட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட முதல்ல அந்த வண்டியோட கொஞ்சம் தூரம் போகந்த நீ பழகிக்கணும் அதோடய வைப்ரேஷனையும் நம்மளோடய வைப்ரேஷனையும் மிக்ஸ் பண்ணணும் அதோட அப்படியே மெதுவாக போய் அதோடைய தன்மை என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்புறந்தான் நம்ம வசத்துக்கு அதை கொண்டு வந்து அதை வேகமாக செலுத்துறதா மெதுவாக செலுத்துறதா மீடியமாக போகிறதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் என் அனுபவத்தில் நம்ம பழகிற டூ வீலராக இருக்கலாம் அல்லது ஃபோர் வீலராக இருக்கலாம் பஸ்ஸாக இருக்கலாம் ஃப்ளைட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதோட ஒரு ஒத்திசைவோட நம்முடைய எனர்ஜியை நல்ல எனர்ஜியை பாஸ் பண்ணி அதோட பழகினோம்னா அந்த வண்டிகள்லாம் நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த வண்டி வந்து அங்கேயே முதலே சொல்லிடும் இப்படி பிரச்சனை இருக்குது அதில் நம்ம படிக்காதவன் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டாக்ஸி ஓட்டுவார் ஒரு ஃபியட் வண்டி அதுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சிருப்பார் யார் யாரெல்லாம் பொய்யான ஆளுகளுக்காக அவர் இறக்கப்பட்டு ஏற்ற போகிறாரோ அது ஸ்டார்ட் ஆகாது அப்போ அவர் கெஞ்சுவார் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகி லட்சுமி பாவலட்சுமி அப்படின்னு சொல்லுவார் அது ஸ்டார்ட் ஆகாது கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆகா இவங்க வந்து பொய்யானவங்க கடலை கடத்தல் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம வண்டியில் ஏறி இருக்காங்க அதான் நம்ம வண்டி அப்படி இருந்திருக்கு அப்படின்னு அவர் பின்னாடி ரியலைஸ் பண்ணுவார் வணக்கம் சார் வணக்கம் என்ன ஏதாவது அப்படி இப்படி இருக்கா அப்படி இப்படின்னா அப்படி என்ன கஞ்சா ஆபீன் கடத்தல் தங்கம் இதெல்லாம் என்ன பண்ணுறேன் எங்களை பார்த்தா கடத்தல மாதிரி சார் ஏ லட்சுமி போய் சொல்லாத வண்டி பேசுமா ஏன் வண்டி பேசும் மரியாதையாக என்ன இருக்கு சொல்லு அது மாதிரி அந்த வண்டியை பழகிட்டம்னா அதில் ஆக்சிடென்ட்டே வராது ஒன்று ரெண்டாவது இதுக்கு ஒரு சேதம் வரப்போகுதுன்னா முன்கூட்டியே சொல்லிடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வைப்ரேஷனும் அதோட வைப்ரேஷனும் மிக்ஸ் ஆகி இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு வானத்தில் ஒரு துறை இருக்குது வானத்தில் இத்தனை நட்சத்திரங்களையும் இத்தனை கோள்களையும் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துக்கு சொலட்டி அடிக்கிறாங்க ஒரு சாதாரண பூமின்றது ஒரு சின்ன தூசி மாதிரி கிரகம் இந்த நம்முடைய கிரகமே ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அதில் அழுங்காமல் குழுங்காமல் இவ்வளோ வருஷமாக கொண்டு போகுதுன்னு சொன்னால் அதுதான் பூமியினுடைய கருணை பூமியினுடைய சுபாவம் அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம்னு வார் என்ன தோண்டி தோண்டி அதை தும்ப பண்ணாலும் அந்த நிலம் நமக்கு வந்து தீங்கு செய்யாமல் ஒரு தாய்மை உள்ளத்தோடு பத்திரமாக கொண்டு போகுது அப்படின்றத வள்ளுவராசான் இந்த பொறுமை அதிகாரம் பொறையுடைமை அப்படின்னு பொறுமை அதிகாரத்தில் சொல்லுவார் அதனால் நம்ம வந்து ஏதோ தனி மனிதன் நினைக்கக்கூடாது நம்ம ஒரு ரவுடியாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி ரவுடி ஃபீலிங் வந்துடும் நம்ம கண்ணில் ரவுடி கூடிய வைப்ரேஷன் வந்துடும் நம்முடைய தேகத்தில் ஒரு துர்நாற்றம் வந்துடும் நம்ம பேச்சில் ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கொடுமை வந்துடும் எவ்வளோ மென்மையாக பேசினாலும் உள்ளே ஒரு கொடுமை ஒளிஞ்சிருக்கும் நீங்கள் மென்மையாக சுபாவமாக வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் கோபமாக பேசினா கூட அடுத்தவங்கள போய் பாதிக்காது அவங்க வந்து நம்ம கோபமாக பேசினாலும் அவங்க சிரிச்சிகிட்ருப்பாங்க சரி அவர் நல்லதுக்கு தான் கோபப்படுறாரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கிடும் எல்லோரும் வந்து நம்ம ஒரு சக்தி மையம் இந்த சக்தி மையத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஒரு இனிமையான வைப்ரேஷனாக ஒரு பயனுள்ள வைப்ரேஷனாக பிற விரும்பக்கூடிய வைப்ரேஷனாக நம்ம மாற்றி வச்சிருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லது நம்ம வசிக்கிற வீட்டுக்கும் நல்லது நம்ம பழகிற மக்களுக்கும் நல்லது நம்ம வாழ்கிற சமுதாயத்துக்கும் நல்லது என்பதை எல்லோரும் உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும் ஐயா ரயிலில் பயணிக்கும்போது கூட அந்த வண்டி சென்னையிலருந்தோ இருந்தோ அல்லது மதுரையிலிருந்தோ கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க கிளம்பும்போதே அந்த ட்ரெயினை ஓட்டுற அந்த டிரைவரோட மூடை கணிச்சிருவேன் கணிச்சுட்டு நான் மெசேஜ் விடும்போது வண்டி இன்றைக்கி ரைட் டைம் வருமா லேட்டாக வருமானதை முதலே எங்கள் வீட்டுக்கு சொல்லிடுவேன் காரணம் வண்டியை கிளப்பும் போதே கொஞ்சம் தூரம் போனோடனே எவனாவது ஒருத்தன் சங்கிலியை பிடிச்சி இழுத்து விசுக்கு நிறுத்துவார் அப்புறம் ஊர்ந்து ஊர்ந்து போவார் அப்பப்போ காஷன் பிரேக் வரும் இப்படி அவருடைய மூடு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங் மூடுன்னு வச்சுக்கோங்க பயணத்தில் பூரா இவருக்கு ராங் சிக்னலாக கிடைக்கும் நிறையா காஷன் பிரேக் வரும் அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு பஸ்ஸை ஓட்டினா கூட அந்த பஸ்ஸு ஓட்டுற விதத்தை வச்சு ஒருத்தர் புசு பொசுக்கு சடன் பிரேக் போடாதுன்னு வச்சுக்கோங்க அவர் டென்ஷன் பார்ட்டின்னு அர்த்தம் ஓட்டும்போதே அன்னது சிறியாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு விசுக்கு விசுன்னு கட்டிங் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதுவும் டென்ஷன் பார்ட்டி எடுக்கும்போது விற்றுனு வேகமாக எழுத்து ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க அதுவும் டென்ஷன் பார்ட்டி தான் இப்போ வண்டி உட்காந்த உன்னையே என்னென்னலாம் மக்களுக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வைப்ரேஷனை நம்ம ஓட்டுற அந்த வண்டியில் உருவாக்கலாம் அப்போ இறைவன் வந்து இந்த யூனிவர்ஸை இயக்குறாருன்னு சொன்னால் அவருடைய வைப்ரேஷன் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ் பறந்து விரிஞ்சிருக்கு அப்போ யூனிவர்ஸில் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது சரியாக நடக்குது பயன்படுத்துகிற ஏரியா சுருங்க சுருங்க உயிர்களுடைய கண்ட்ரோலில் வரும்போது தான் அதில் நம்முடைய நல்வினை தீவினை நம்மளோட விருப்பு வெறுப்பெல்லாம் கலந்து ஒரு பொல்யூஷன் அந்த ஏரியாவில் உண்டு பண்ணிடுறோம் வீடுனா வீட்டில் பொல்யூஷன் நாடுனால் நாட்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இப்போ அந்த போராட்டங்களை அறிவிச்சிட்டு இந்த கிறிஸ்தவங்க இந்த போராளிகள்னு சொல்கிற பசங்க இந்த கம்யூனிஸ்ட்டுங்க இந்த திராவிட கட்சி நாதாரிங்க திமுக திக இந்த நாதாரிங்க இவங்கள்லாம் கைக்கூலிங்கள்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள் போராட்டங்கள் அப்பப்போ இது எல்லாமே வந்து தங்களோட பேர்டு வைப்ரேஷனை அப்படியே பரப்புகிறது நாட்டில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கிடையில் நாம் வந்து நம்மளோட நல்ல வைப்ரேஷனை வீட்டிலையும் பரப்பணும் நாம் வேலை செய்கிற இடத்துலையும் அதை வைப்ரேட் பண்ணணும் நாம் இருக்கிற இந்த சமுதாயத்துலேயும் அதை வைப்ரேட் பண்ணணும் சரி சார் நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு நானே நோயில் புலம்பிகிட்டு இருக்கேன் நான் என்னத்தை சார் அந்த வைப்ரேட்டை உண்டாக்குறது அப்படின்றதுக்காகத்தான் உங்கள் நோயை நீக்கிறதுக்கு நான் போராடிக்கிட்டே இருக்கேன் எத்தனை விதமான வைத்திய முறைகள் இருக்கிறது எத்தனை விதமான நோய் தடுக்கும் உடல்நல குறிப்புகள் இருக்கிறது இதெல்லாம் அப்டேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் இந்த நோய் இருக்கும்போது தான் உங்களுக்கு வேதனை வரும்போது டென்ஷன் ஆக்குறீங்க அப்போ நீங்கள் கத்தும்போது அல்லது முணங்கும் போது உங்களுடைய வைப்ரேஷன் வந்து உங்கள் பெட்டிலருந்து உங்கள் இருந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் மக்களுக்கு வந்து உடல் நோய் இருக்கக்கூடாதுன்றதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு கடன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்பையும் உங்களுக்கு மன துன்பம் வந்துடும் அப்போ மன துன்பத்தில் வட்டி கட்டலையே அதை பண்ணலையே வருமானம் பத்தலையே பிஸ்னஸ் டல்லாகிருச்சு இன்னும் தொழில் அமையலையே ஐயோ கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கலையே இந்த தொய்வு இருக்க இருக்க உங்கள் பேச்சில் வெளிப்படும் உங்கள் செயலில் வெளிப்படும் உங்கள் எண்ணம் பூரா அந்த வீட்டை சுற்றி சுற்றி அதுக்கிட்டே இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வறுமை இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன வழியிலெல்லாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்ய முடியும் அப்படி உதவி செய்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அரவணைப்பு இல்லை நல்ல துணை இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய சோகமாக இருக்கும் என்ன தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பழகுனாலும் உங்கள் கலீக்ஸோட நீங்கள் சந்தோஷமாக பேசிக்கிட்டாலும் ஒரு அரவணைப்பு வாழ்க்கை துணை இல்லைன்னு சொன்னால் அது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் அது ஆன்மாவை பாதிக்கும் அப்போது உங்களுக்கு திருமணமாகாமல் நீங்கள் இருக்கக்கூடாது டைவர்ஸ் பண்ணக்கூடாது மீறி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிலாம் ஐயா சொல்லி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஆன்மாவை பாதிக்கிற விஷயம் வறுமை மனதை பாதிக்கிற விஷயம் நோய் உடலை பாதிக்கிற விஷயம் அப்போ இந்த பாதிப்புகளெலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நல்ல வைப்ரேஷன் உண்டாகணும்னு சொன்னால் இப்படி இருங்க உங்கள் மனதில் நல்ல வைப்ரேஷன் உண்டாகணுமா பாசிட்டிவான பாடல்களை கேளுங்கள் காட்சிகளை பாருங்கள் இந்த சோக மூட்டைகளெல்லாம் அவுழ்த்து விடாதீங்க அவங்க சோக மூட்டைகளை பரப்புனாலும் அதை கண்டுக்காதீங்க டென்ஷன் பண்ணுற அந்த பொறுக்கி பயில்கள் நடத்துகிற எந்த ஒன்றுக்கும் நீங்கள் ஆதரவு தராதீங்க அவங்க பேசுகிறத கேட்குறது அவங்க நடத்துகிற விஷயத்துக்கு போய் கூட்டத்தில் நிற்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்னு ஐயா சொல்கிறதுக்கு காரணமே உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு இல்லையா அந்த சக்தி சூழல் அந்த சூழலை எப்பயும் நல்ல சூழலாக வச்சுக்கணும் அதே மாதிரி தான் மெடிடேஷன் மெடிடேஷனை வெட்ட வெளியில் செய்யலாம் அப்படி இப்படிலாம் வளருவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த ரூம்குள்ளே செஞ்சு செஞ்சு பழகினீங்கன்னா அந்த மெடிடேஷன் உங்களுடைய வைப்ரேஷன் அந்த அமைதி ஆள் அமைதி வைப்ரேஷன் இருக்கே அந்த உணர்வு நல் உணர்வு சுற்றி உங்களுடைய தியான அறைக்குள்ளே பரவிடும் எல்லா பொருள்களையும் பரவிடும் நீங்கள் வணங்குகிற அந்த படம் நீங்கள் வணங்குகிற அந்த சின்ன சின்ன சாமி சிலை வடிவங்கள் எல்லாத்துலேயும் அதை ஒட்டியிருக்கும் அப்போ நீங்கள் போய் உட்காந்து ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சின்னு சொன்னாலே உட்கார்ந்தவொன்று அந்த மூடு வந்துடும் அந்த மெடிடேஷன் மூடு வரும் உடனே எல்லாம் கலந்துக்கும் அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது அதனால் ஐயா என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நாம் எல்லோரும் தனித்தனி அப்பாவி மனிதர்கள் அல்லது உயிர்கள் அல்ல நம்மை சுற்றி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய விருப்ப விருப்புகள் நம்முடைய குணங்கள் நம்முடைய நடைமுறைகள் இவற்றை வைத்து ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுது ஒரு சக்தி உருவாகுது இந்த சக்தி வளையத்தை சின்னதாக வச்சுக்கலாம் நம்ம நல்லா பாசிட்டிவாக மாற மாற பெருசாக ஆக்கிடலாம் அதனால தான் நம்ம பெருசாக ஆயிருச்சுன்னா பல பேருக்கு நம்ம நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்போம் குடும்பத்தில் நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப அகலமாக இருக்குன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தில் அதாவது டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க அதனால் எல்லோரும் அந்த சக்தி மையத்தை சுற்றுச்சூழலாக வைத்திருப்பவர்கள்தான் அந்த சக்தி மையத்தை மகிழ்ச்சியானதாகவும் ஒளிமயமானதாகவும் உடன்பாடு நிறைந்ததாகவும் ஊக்கமளிப்பதாகவும் நாம் மாற்றுறது நம்ம கையில் இருக்குது அதை ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரும் பழைய இருக்கணும் அந்த வீட்டோடய வைப்ரேஷனை குட் வைப்ரேஷனாக மாற்றுறதுக்கு எல்லோரும் பழைய இருக்கணும் அத்தகைய உயர்ந்த சக்தி மையங்களாக நாம் அனைவரும் திகழ்ந்தால் நம்முடைய நாடும் நம்முடைய ஊரும் நம்முடைய சமுதாயமும் உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக செல்லும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்